எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்ல போற 22வது திருவிளையாடல் சமணர் ஏவிய யானை வதம். கதைக்குள்ள போலாங்களா? விக்ரம பாண்டியன் தன் தந்தையோட உத்தரவுப்படி வடமேற்குல சித்தருக்கு கோவில் கட்டி தினமும் சிறப்பா பூஜை செய்துட்டு வந்தாருங்க. பல அரசர்கள் போற்றும் வகையில நீதி நெறி தவறாம ஆட்சி செய்துட்டு வந்தாருங்க. மக்களும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. இதனால காஞ்சிய ஆண்டுட்டு வந்த சோழ மன்னனுக்கு பொறாம வந்ததுங்க. அதனால சக்கியம், கோவர்தனம், கிரௌஞ்சம், திரிகூடம், அஞ்சனம், விந்தியம், ஹேமகூடம், காஞ்சி குஞ்சரம் போன்ற 8 மலைகள்ல இருக்கிற 8000 சமணர்களையும் வர சொல்லி கடிதம் அனுப்பினாருங்க. சமணர்களும் மன்னனை வந்து சந்திச்சாங்க. அவங்க கிட்ட சோழ மன்னன், பாண்டிய நாட்டை ஜெயிக்க விரும்புகிறேன். விக்ரம பாண்டியனை போரில் வெல்ல முடியாது. அவனை அழிக்க செய்தால் பாதி ராஜ்யம் தருகிறேன்னு ஆசையும் காட்டினாருங்க. உடனே பாலாற்றினுடைய கரையில பெரிய ஹோம சாலையும் ஹோம குண்டமும் அமைத்து அதுல நச்சு மரங்களோட கட்டைகளை போட்டு தீ வளர்த்து அதுல வேப்பெண்ணெய், உப்பு, நல்லெண்ணெய், மிளகாய், பல பறவைகள் எல்லாம் போட்டு ஹோமமும் செய்தாங்க. ஹோமத்துல இடி அடிக்கிற மாதிரி பிளறிட்டு ஒரு யானை வந்ததுங்க. அது கிட்ட மதுரையும் அதன் அரசனையும் அழிப்பாயாக அப்படின்னு சமணர்கள் சொல்லவும் பேரொலியோட மிருகங்கள் நடுநடுங்க யானை மதுரையை நோக்கி வேகமாக போக ஆரம்பிச்சதுங்க. இதை அறிந்த பாண்டிய மன்னன் ஆலவாய் பெருமாள் கிட்ட மகாமேருவை வில்லாகவும் மகாவிஷ்ணுவை அம்பாகவும் பூமியை தேராகவும் வாசுகியை நானாகவும் வேதங்கள் நான்கும் குதிரைகளாகவும் பிரம்மதேவனை தேர்ப்பாகனாகவும் கொண்டு முப்புறத்தையும் எரிக்க புறப்பட்ட மகாதேவா, ஆனால் எதையுமே உபயோகிக்காமல் சிறுத்தே முப்புறங்களையும் பஸ்பமாக்கியவனே, அன்று மலர்ந்த 1000 தாமரை மலர்கள் கொண்டு பூஜித்தும் உன் அருள் கிடைக்காமல் தனது கண்மலரால் பூஜை செய்த மகாவிஷ்ணுவுக்கு சக்ராயுதத்தை அருளியவனே, மார்க்கண்டனுக்காக காலனை காலால் உதைத்தவனே, ஆளாள கண்டனே, அங்கேற்கனி மணாலனே, சுந்தர தாண்டவா, கங்கை அணிந்தவா, பிறை சூடி சூரிய சந்திர அக்னியை வெளியாக கொண்டவனே, நாகாபரண மூர்த்தியே, இந்த யானை உனக்கொரு பொருட்டா? என்னையும் மதுரை மக்களையும் உன்னை என்று எவர் காத்திடுவார்? அப்படின்னு பல வர சாமி கிட்ட வேண்டி முறையிட்டாருங்க. உடனே ஒரு அசரீரி மன்னார், வெளி சுவரின் உட்புறம் கீழ்ப்பக்கமாக 16 கால் கொண்ட அட்டாள மண்டபம் ஒன்றை விரைவில் கட்டி முடி. நான் வில் வீரனாக வந்து அந்த மண்டபத்தின் மேலிருந்து கொண்டு யானையை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுங்க. இதை கேட்டதும் உடனே இறைவனோட ஆணைப்படி மண்டபம் கட்டினாருங்க. அது மாதிரியே ரத்தினம் விளைத்த ஒரு பொற்பீடம் ஒன்று நிறுவினாருங்க. யானை அந்த சுவர் பக்கத்துல வந்ததும் 16 வயசு நிரம்பிய ஒரு வில் வீரனாக காட்சி தந்து அந்த யானையும் அழிச்சாருங்க. யானைய அழிச்ச வீரன் சிவபெருமான் தான் அப்படின்னு பாண்டியன் அந்த வீரன் கிட்ட எப்பேற்பட்ட சங்கடங்களையும் சட்டென நீக்க இங்கேயே எழுந்தருள வேண்டும் அப்படின்னு விண்ணப்பித்தாருங்க. இறைவனும் அப்படியே இருக்கிறதா வரமும் அளிச்சாரு. அது மட்டுமா, ராஜசேகரன் அப்படிங்கிற சிறந்த புதல்வனும் பிறக்க வரம் அளித்தாருங்க. விக்ரம பாண்டியனோட வேண்டுகோளுக்கிணங்க 16 கால் அட்டாள மண்டபத்துல அட்டாள வீரமூர்த்தியா காட்சி அளிக்கிற இந்த திருவிளையாடல் தாங்க சிவபெருமானோட 22வது திருவிளையாடல். இந்த 22வது திருவிளையாடல பக்தியோட படிச்சாலோ கேட்டாலோ கஷ்டங்கள் நீங்கி சுகங்கள் பெறலாம் அப்படிங்கறது திண்ணம்ங்க. அது மட்டும் இல்லாம எதிரிகளையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கறது நிச்சயங்க. இதோட இந்த பதிவை நிறைவு பண்ணிக்கிறேங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நமஃ சிவாய, ஓம் நமஃ சிவாய.